ஆசான் அவர்கள் தன் மனதோடு போராடுவதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சின்ன விஷயம், யார் பேச முடியும்? அவன் தான் பேசுவான். பிறப்புக்கும் யார் சொல்லுவான்? பிறப்பனும் பேதமினிங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பதுனா செம்பொருள் சிறப்புன்னு செம்பொருள் ரெண்டு வகை இருக்குண்ணா. செம்பொருள் சிறப்புன்னு செம்பருல செம்பொருள் பட்டை தீட்டப்பட்ட உறவுன்னுச்சுனா அப்போ அடிப்படை எப்படி இருக்குண்ணா? பேசுங்கள்ல, அவங்க தெரிஞ்சுக்கணும், பொண்ணு போய் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் யார், எதுக்கு வந்திருக்கோம்? காலையில் 5 மணிக்கு எழுதிருப்போம். எந்திரிச்சு உட்காந்து முருகா முருகா அகத்தீசான்னு சொல்லிட்டு இருப்போம். தொடர்ந்து பேசி போராடிட்டு இருக்கேன் நான். யாரோடு போராடினேன்? என் மனசோடு நான் போராடினேன். ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் பொறாமை குணம், பிறர் வழி பழிவாகக்கூடிய எண்ணங்கள், எத்தனை கொடுமைகள் அப்பா என்கிட்ட இருந்துச்சு. அப்படி அழுக்கார் அவா வெகுளி என்ன சொல், நான்கு இலக்கியானா என்ற பொறாமை குணம் இருந்தது, பெராசி இருந்தது, காமவிகாரம் இருந்தது, பொருள்பட்டு இருந்தது, எத்தனை கொடியவா இருந்து நான் உண்மைதான், யாரும் மறுக்க முடியாது. ஆக ஒவ்வொரு மனிதன் வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை குணக்கெடை பொறாமை இருக்கதான் செய்ய பொறாமை குணம் பேராசை குடம்பு பிற மனசை புண்படுத்தி பேசுதல். ஆக எல்லா குணக்கேடுகளும் நீங்கும். அவன் குணக்கேடு அற்றவன், நிசப்தமானவன், சாத்தியமே ஒடிவானவன். என்ன ஐயா கேட்கடா, அவன் கேட்கணும், முறையோடு கேட்கணும். போகும்போது வரும்போது எல்லாம் குடும்ப இடத்துல இல்லை, இடத்துல இருக்கிறான் கூட இல்லை, ஆனால் சிந்தை மட்டும் சிந்தனை அவன் சிந்தனையாக இருக்கணும். போகும்போது வரும்போது படுக்கும்போது சாப்பிடும்போது கேட்டுருக்கணும். அவன் தான் தூய மனசு, தூய ஆற்றல், ஜோதி பலமாக இருக்கிறான் முருகப்பெருமான். ஆக அன்பர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஞான சித்திரக்கடை வருது, பௌர்ணமி சித்ரா பௌர்ணிக்கு வருகிற சித்ரா பௌர்ணிக்கு முருகப்பெருமான் வருகிறான். எனதாஸ்தான் முருகன் வருகிறான், அஞ்சியில் மகனே அறுபறி வரையினான் வரான் முருகன். அவன் தான் தலைவன், 30 கோடி யாகல் பாடவன், 30 கோடி யுகங்கள் பாடுபட்டானே, அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமாம், இந்த காமதேக்கர் நீ சின்ன விஷயமா? அப்படியே போராடி வெட்டான் அந்த தேகம், ஞான தேகம், 30 கோடி யுகங்கள் பாடுபட்டான். பாடுபட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே, யாராவது கேட்பாடாடா? கேட்கட்டா, நான் அதுக்காக இருக்கட்டா. 30 கோடி யுகங்கள் பாடுபட்டடா, அந்த உண்மை தெரிஞ்சுக்கிறது. எந்த தேகம் நம்மை வஞ்சிக்குதோ அதே நமக்கு துறையாது. அந்த முருகன் கட்ட அவன்கிட்ட கேட்கணும், கேட்டு அவன் தான் வர்றான் சித்திரப்பாடிக்கு வர்றான். முருகன் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான். நம்மளாம் நீங்கள் தான், நீங்கள் செய்ய போகிறீங்க தான் செய்ய போகிறீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, இப்போது பயன்படுத்திக்க. ஏன்னா இது மனிதராட்சி போகுது, மனிதராட்சி ஒழிய போகுது, ஞானிகள் தான் வரப்போகிறான். எதாசான் அகத்தீசன், எதா ஆசான் வள்ளுபெருமான், எதாசான் முருகன், எதாசான் பூச்சாண்ட மகர்ச்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.